அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் சுப்புலக்ஷ்மி மறைமலை நகரிலிருந்து ஆல்பா எண்ணெப்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டிகளில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் இன்றைய தலைப்பு பெண் எழுத்தாளர் என்னும் எழுத்தும் இரு கண்கள் என அவையின் வாக்கு என்னன்ப ஏனை எழுத்தன்பு இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்பது வல்லுவனின் வாக்கு எழுத்துக்கள் வந்து மனதை சமநிலைப்படுத்தும் ஆயிரம் கத்திகள் சாதிக்காததை ஒரு பேனாமுல் சாதிக்கும் பெண் எழுத்தாளர்கள் பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டம் ஒளவையார் காக்கை பாடினியார் ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் வெள்ளி வீதியார் காவர் ஒக்கூர் மாசாத்தியார் பாரி மகளிர் என பலரையும் அந்த கால பெண் எழுத்தாளர்களாக நம்ம சொல்லலாம் அந்த காலத்தில் படிக்க கல்வி தடை இருந்தது பெண்களுக்கு ஆனால் அதே மாரி நிறைய பெண்கள் வந்து எழுத்தாளராக ஆண்களுக்கு நிகராக இருந்திருக்காங்க இப்போது நம்மளோட முதல் பெண் நாவலாசிரியராக வைவு வை மு கோதை நாயகி அவங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எழுத்துலகத்தில் பிரபலமாக இருந்தாங்க ராஜமோகன் அனாதை பெண் அப்படின்ற கதைகள் வந்து அவங்க எழுதுனது வந்து திரைப்படமாக எடுக்கப்பட்டது இவ இவங்க தான் வந்து இந்த எழுத்துலக எழுத்துலகத்தில் பெண்களுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க வீர வசந்தா மகிழ்ச்சி உதயம் கிழக்கு வெளுத்தது உளுத்த இதயம் லக்ஷ்மி பவானி பெண் மனம் மிதிலா விலாசம் ஒரு காவிரியைப் போல சூரிய காந்தம் மாயமான் ஸ்ரீமதி மைதிலி நல்லதோர் வீணை அவளுக்கென்று ஒரு இடம் குடும்ப பாங்கான கதைகள் இந்த மாதிரி நிறைய அவங்க எழுதியிருக்காங்க கோதை நாயகம் அவங்க அவங்கள பின்பற்றி நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்தாளர்களாக பெண் எழுத்தாளர்களாக உருவானாங்க அருந்ததி ராய் அவங்க வந்து இன் விச் ஆனி கிவ்ஸ் இட் தோஸ் ஒன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் மோன் அப்படின்ற திரிய கதை எழுதினாங்க மேதா பட்கர் தொடங்கிய நர்மதா பச்சாவோ அந்தோலன் என்ற ஒரு அமைப்பில் தீவிரமாக பங்கு கொண்டாங்க த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினாங்க அதுக்கு புக்கர் பரிசு பெற்றாங்க புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண்மணி வந்து அருந்ததிராய் இவங்க தான் அதே போல் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சிட்னியில் அமைதி பரிசு அமைதிக்கான பரிசு பெற்றாங்க அவங்க நாயகம் அம்மாவை தொடர்ந்து இந்த ஜானகிராமன் அப்படி அவங்க எழுதுனது வந்து அமிர்தம் மோகமுல் அன்பே ஆரமுதே அம்மா வந்தாள் உயிர் தேன் செம்பருத்தி மலர் மஞ்சம் மரப்பசு அப்புறமா பாலியல் குறித்தும் நிறைய அவங்க புக்ஸ் எழுதியிருக்காங்க அடுத்து உமாச்சந்திரன் அவங்க வந்து முள்ளும் மலரும் சக்கர வியூகம் கோயகல்பம் இந்திரா பார்த்தசாரதி அவங்க எழுத வந்து காலவெள்ளம் தந்திர பூமி குருதிப்புணல் மனக்குகை காணல் நீர் அந்த புத்தகங்கள்லாம் அவங்க எழுதியிருக்காங்க சிவசங்கரி அவங்க எழுத வந்து திருமேனி சங்கமம் நாற்பத்தேழு நாட்கள் அப்புறம் தப்பு கணக்கு ஒரு சிங்கம் முயலாகிறது ஒரு பகல் ஒரு இரவு வளர்த்த கடா வெட்கம் கெட்டவர்கள் அவன் அவள் அது விடியலை நோக்கி இந்த நாவல்கள்லாம் வந்து சிவசங்கர் எழுதியிருக்காங்க ரமணிச்சந்திரன் அவங்க வந்து வைரமலர் நினைப்பதி பொழுது விடுகிற வேலையில் அந்த புத்தகங்களும் எழுதியிருக்காங்க இந்தமதி அவங்க வந்து கீதமடி நீ எனக்கு தரையில் இறங்கும் விமானங்கள் வீணையில் உறங்கும் ராகங்கள் மண்ணில் தெரியுது வானம் நெருப்பு மலர் காகித கப்பல் யார் சக்தி எயிட்டி ஒன் இந்த புக்ஸ்லாம் அவங்க எழுதியிருக்காங்க நிறைய விழிப்புணர்வு செய்திகள்லாம் அவங்களுடைய கதைகளில் நிறைய இருக்கும் அனுராதா ரமணன் அவங்க வந்து மூடி கிடக்குது ஒரு நெஞ்சம் சொர்க்கத்தின் நிழல் அணைப்பு வசந்தகால பூக்கள் வாயுள்ள ஊமைகள் கூட்டுப்புழுக்கள் இந்த இந்த புக்ஸ் எல்லாம் வந்து அனுராதாரமன் அவங்க எழுதியிருக்காங்க அனுத்தமா அப்படின்றவங்க வந்து ஒரே வார்த்தை கலைந்த கனவு கேட்ட வரம் பிரேம கீதம் மணல் வீடு சுருதி பேதம் வேப்பமரத்து பங்களா புயலும் அமைதியும் இந்த புத்தகங்கள்லாம் அவங்க எழுதியிருக்காங்க ராஜம் கிருஷ்ணன் அவங்க வந்துட்டு குறிஞ்சித்தேன் கரிப்பு மணிகள் கூட்டுக்குஞ்சுகள் அமுதமாகி வருக அலைவாய் கரையில் இந்த புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்காங்க வாசந்தி அப்படின்றவங்க ஆகாச வீடுகள் நான் புத்தனில்லை மூங்கில் பூக்கள் அந்த நேரத்து உதயங்கள் ஒரு சங்கமத்தை தேடி இந்த புத்தகங்களில் வாசந்தி அவங்க எழுதியிருக்காங்க இதுபோல் சித்தி ஜுனிதா பேகம் ஹம்சத்வெனி அப்படின்றவங்க முதல் முஸ்லீம் பெண் எழுத்தாளர் இவங்க எழுதின காதலா கடமையா அந்த புதினத்துக்கு வந்து பெரும் வரவேற்பு இருந்தது நாகூரில் பிறந்த இவங்க ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்து இந்த க கதையை எழுதும்போது நிறைய அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தது அதெல்லாம் தாண்டி இவங்களோட புத்தகங்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா பத்திரிகையில் கூட வெளியாகிற அளவுக்கு பெரிய பெருமை பெற்றவங்களாக இருக்காங்க அனைவராலும் பாராட்டப்பட்டாங்க அவங்க மதம் சார்ந்து மக்கள்லாம் வந்து அவங்கள ரொம்ப மட்டப்படுத்தி பேசுனாங்க ஆனால் அவங்க அதிலெலாம் தாண்டி அவங்க எழுத்தால் ரொம்ப உயரத்துக்கு போயிருக்காங்க அவங்களோட லைஃப்பில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா இந்தியா இலங்கை உருசியம் கனடியம் டென்மார்க் என பல்வேறு நாட்டிலையும் பெண் எழுத்தாளர்கள் அதிகமாக இருக்காங்க தலித் பெண் எழு எழுத்தாளராக அமெரிக்காவால் இந்திய எழுத்தாளரான மிமி மண்டல் அவங்க இந்த ஆண்ட இந்த ஆண்டில் ஹியூ ஹியூகோ விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க நியூயார்க்கில் இவங்க வசத்து வராங்க மிமி மண்டலில் அவங்க கரோனா உருவாக்கிய நெருக்கடியான சூழலில் கூட ஒரு ஐம்பது புத்தகங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு பெண் எழுத்தாளர் தெரசா இவங்க வந்து தமிழ் செம்மல் விருதுக்கும் தேர்வாகியிருக்காங்க இவங்க தன்னோட பேச்சில் சொல்லும்போது நான் வாழ்ந்ததுக்கான பதிவாக என்னுடைய புத்தகங்கள் வந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க மலேசியா பாங்காங் உள்பட பல நாடுகளில் நடைபெற்ற பன்னாட்டு தேசிய கருத்தரங்குகள்லாம் பேசியிருக்காங்க ஆசிரியராக அவங்க பணியை தொடங்கி கல்லூரி பேராசிரியாக ஓய்வு பெற்றவங்க மிகச்சிறந்த எழுத்தாளர் அவங்களோட எழுத்துக்களால் மிகவும் பிரபலமாக இருக்காங்க இப்பையும் நம்ம இந்த காலத்துலேயும் நிறைய பெண்கள் எழுதுதாக இருக்காங்க காலேஜ் பெண்கள்லாம் நிறைய எழுதுகிறாங்க கவிதை கட்டுரை அப்படி எழுதுகிறாங்க நம்மளோட ஆன்லைன் போட்டியில் பார்த்தாலே நிறைய பேர் கவிதை கட்டுரையெல்லாம் எழுதுகிறோம் நம்மளுடைய அந்த படைப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்காக போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி வ வரக்கூடிய அடுத்தடுத்த சந்தை தலைமுறைக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுடைய கற்பனை எல்லாம் தூண்டுறதுக்கு ஒரு தூண்டுகோல் அமையும் அதை நம்ம செய்யலாம் கண்டிப்பாக எழுத்துலகம் அப்படின்றதே வந்து ஒரு கற்பனையான உலகம்தான் அதனால் நிறைய மாற்றங்கள் வந்து எல்லாருக்குள்ளேயும் நம்ம உருவாக்க முடியும் இதை பற்றி பேச வாய்ப்பெடுத்து எழுத்து ஆல்ஃபா ஞான சபிக்கிறது நன்றி வணக்கம்